அந்த அன்பர் சொன்னார், கிருஷ்ணர் கோயிலுக்கு முஸ்லிம்கள் வரவில்லை என்று. இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்பதில் எல்லாம் சந்தேகம் இல்லை. நான் துபாயில் 23 வருடங்கள் பல நாட்டு நல்ல உள்ளம் கொண்ட முஸ்லிம்களுடன் வாழ்ந்து வந்த காரணத்தால் எனக்கு ஓரளவுக்கு இதில் நல்ல ஒரு இது உண்டு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடத்துறது ரொம்ப நம்ம எல்லாருக்கும் உபயோகமா இருக்கிறது, ஒற்றுமையை வளர்க்கிறது. ஆனால் முஸ்லிம் சமுதாயத்தில் இஸ்லாம் இஸ்லாம் என்று பல குற்றங்கள் புரிந்து கொண்டிருந்தாலும் இஸ்லாம் பெயரில் சில காரியங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒன்று, அது ஐயா தான் விளக்கம் அளிக்க வேண்டும். இஸ்லாமில் நபிகள் நாயகத்துக்கு முன்பு பல நூறு இறை தூதர்கள் இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறதாக கூறப்படுகிறது. இவன் என் பாகிஸ்தான் நண்பர்கள் சொல்லியிருக்கிறார்கள், கூட வேலை செய்தவர்கள். அப்படி இருக்கும்போது ஜீசஸ் கிரைஸ்ட் அவர்களை இறை தூதராக இஸ்லாமியர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றனர். அதற்கு முன் இருந்த கிருஷ்ணரையோ ராமரையோ இறை தூதர்களாக ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை? அந்த மாதிரி ஏற்றுக்கொண்டிருந்தால் இந்த கோயிலுக்குள் போக பிரச்சனை எல்லாம் இருக்காது. அதே மாதிரி வந்தே மாதிரம் சொல்லக்கூடாது, அது வந்து எங்கள் இஸ்லாமுக்கு இல்லை என்று பூனா நகரத்திலும் மற்ற வடநாட்டிலும் குழந்தைகளுடைய மனசையும் விஷத்தை விதித்தார்கள். கடைசியில் அந்த வந்தே மாதிரத்தை பாடியவரே ஏ ஆர் ரஹ்மான் தான் டியூன் பட்டவர். இப்பொழுது உலகம் முழுவதும் மத்திய துபாய் நாட்டிலும் இவன் பாகிஸ்தானில் கேட்கும் இந்த டியூனை குழந்தைகள் எப்படி, எங்கள் குழந்தைகள் துபாயில் அல்லாஹ் அக்பர் என்னும்போது 1.5 வயதில் 2 வயது உள்ள குழந்தைகளும் அல்லாஹ் அக்பர் நாங்களெல்லாம் மகிழ்ச்சி அடைவோம். ஓ, அது நம்ம மதம் இல்லை, சொல்லாது, அது நம்ம கடவுள் இல்லை என்று 99% இந்துக்கள் நாங்கள் சொன்னதில்லை, அகமகிழ்வோம். அதே மாதிரி வந்தே மாதரம் என்றதை அகமகிழ்வதால் இஸ்லாமியனுடைய கோட்பாடுகளில் இருந்து தள்ளி போய்விடும் என்று நான் நினைக்கவில்லை. அதேபோல் பல கோயில்கள் இடிக்கப்பட்டும் பாகிஸ்தானில் அதை துக்க தினமாக இங்கு கருப்பு தினமாக நாம் கொண்டாடுவதில்லை. தயவு செய்து ஐயா அவர்கள் தமிழ்நாட்டில் மட்டுமின்றி அகில இந்தியாவில் டிசம்பர் 6 தேதியை இனி அதை அது ஒரு வெட்கப்பட வேண்டிய செயல். அது உங்களுக்கே தெரியும், எல்லா இந்துக்களும் 99% இந்துக்கள் அதை வெறுக்கிறார்கள். அதை இடிக்கப்பட்ட சம்பவத்தை அதை நினைவுபடுத்தி குழந்தைகளையும் பெண்களும் ஊர்வலம் போகும்போது, அந்த சமயத்தில் பிறக்காத 92 பிறக்காத குழந்தைகளும் அந்த ஊர்வலத்தில் போகும்போது என் மனம் புண்படுகிறது. ஐயா அவர்கள் இதில் முயற்சி செய்து இனி வரும் வருடங்களில் அந்த தினத்தை கருப்பு தினமாக கொண்டாடி பிரிவினையும் துவேஷத்தையும் வளர்க்கக்கூடாது என்று தயவு செய்து கேட்டுக் கொள்கிறேன். ஒரே ஒரே ஒரு அறிவிப்பு செஞ்சேன், ஏன்னா அடுத்து ஒட்டி ஒட்டின்னு ஒவ்வொரு கேள்வி வந்துடும். அதனால இது ஒட்டி கேள்வி இருமே கிடையாதுங்க, தயவு செய்து. ஏன்னா இருக்கிறவங்க அத்தனை ஒரு 1-15 பேர் இருக்காங்க. சரி ஐயா, வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, வந்தே மாதரம் அப்படின்னு சொல்ல ஒரு சுலோகம் இருக்கு. இதை வந்து இங்க உள்ள முஸ்லீம்கள் சொல்ல மாட்டேங்கிறாங்க, சொல்லக்கூடாதுங்கிறாங்க. அது ஏ ஆர் ரஹ்மான் முஸ்லீம் தான் டியூன் போட்டிருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது அதை ஏன் மறுக்கணும், அதை சொல்லிட்டு போயிடலாமே அப்படிங்கிறாங்க. சொல்லிட்டு போறத பத்தி ஒன்றும் கிடையாதுங்க. வந்தே மாதரமுக்கு என்ன அர்த்தம், வந்தே மாதரம் சொன்னா அதனுடைய பொருள் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த மண் இருக்குல்ல, மண்ணை வந்து நாங்க வணங்குகிறோம், தாய் மண்ணை, தாய் மண்ணே வணக்கம். அதுக்கு அர்த்தம் சுருக்கமா சொல்ல போனா அது அப்படி, தாய் மண்ணே வணக்கம். அந்த டீன் போட்ட ரகமான அதையும் சொல்லிவிட்டார் வழங்குதா. அப்ப தாய் மண்ணே வணக்கம் சொல்லி அப்படி அந்த அர்த்தம் அதுல இருக்குது. முஸ்லீம்களுடைய நம்பிக்கை எப்படி, நாங்க எப்படி சொல்றோம் கேட்டா, தேசபக்தி என்பது இந்த மண்ணை வணங்குறதுல இல்ல, மண்ணை வந்து நேசிக்கணும், மண்ணை காப்பாத்தணும். அடுத்தவன் எடுக்க வந்தான்னு சொன்னா ஒரு ஜான் இடமா இருந்தாலும் விட்டு கொடுக்காம உயிரை கொடுத்து போராடி தக்க வைக்கணும், அது தேசபக்தி. ஆனால் முஸ்லீம்கள் வந்து ஒரு காலத்திலையும் மண்ணையோ கல்லையோ வேற எதையுமோ வணங்க கூடாதுன்னு இருக்குது. அப்ப வணங்குன்னு சொல்லணும் நீங்க எங்களை சொல்றீங்க, தாய் மண்ணை நேசிக்கணும்னு சொல்லுங்க, அது நியாயம். வணங்குன்னு சொல்லி நீங்கள் வணங்கக்கூடிய ஒன்றை நீங்கள் எங்கள் மீதோ, நாங்கள் வணங்கக்கூடிய ஒன்றை நாங்கள் உங்கள் மீதோ திணிக்க கூடாதுங்க. எப்ப நேசம் வரும் சொன்னா மனித நேயம், நீங்க வழிபாடா நினைக்கிறீங்கல்ல, உதாரணமா நீங்கள் வந்து முருக கடவுளை வணங்குறீங்க, வணங்கலாம். நானும் வணங்கணும்னு நீங்க என்ன சொல்லக்கூடாது, நீங்க வணங்கலாம், நான் அல்லாஹ் வணங்குறேன், நீனும் அல்லாஹ்வைத்தான் வணங்கணும், நான் வந்து உங்களை சொல்லக்கூடாது. அப்ப நம்ம எப்படி நமக்குள்ள ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தா ஒற்றுமை நீடிக்கும் கேட்டா, ஒரு மதத்தவர்களுடைய வணக்க முறைகளை வழிபாட்டு முறைகளை இன்னொரு மதத்தவர்களுக்கு திணிக்க கூடாது.
மத வழிபாட்டை வந்து தேசபக்திங்கிற பேர்ல சொல்லவும் கூடாது. இப்ப நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, அதிக வந்து தாய் மண்ணை நாங்கள் வணங்குகிறோம் என்று முஸ்லீம்கள் சொல்லக்கூடாது என்று தெரிஞ்சு இருந்தோம், அதையே நாங்க சொல்லணும்னு சொல்றீங்க. அப்படி சொல்லலன்னா என் தேசபக்தி இல்லைன்னு நீங்க சொல்றீங்க. தேசபக்தி எதுல பாக்கணும்? இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் யுத்தம் நடக்கும் பொழுது முஸ்லீம்கள் தங்களுடைய பங்களிப்பை செய்யறாங்களா, களத்துல நிக்கிறாங்களா, உயிர் தியாகம் பண்றாங்களா, அது தேசத்துக்கு விரோதமா போறாங்களா, ரகசியத்தை காட்டி கொடுக்கறாங்களா, ஐஎஸ்ஐக்கு வேலை போறாங்களா, அதுதான் தேசபக்திய அளக்கிற அளவுகோலை தவிர எது இல்ல. இந்த வார்த்தைகளை சொல்வது இல்ல. உதாரணமா எடுத்துக்கிறீங்களேன், இப்ப இந்து மதத்துல வந்து கல்விக்கு கடவுள் சரஸ்வதி எல்லாரும் சொல்றாங்க, அது சர்வசாதாரணமா, அது ஓகே, உங்களுக்கு ரைட்டு. என்னைய வந்துகிட்டு நீ வந்து சரஸ்வதியை வணக்கம் சொல்லிட்டு தான் புஸ்தகத்தை துறக்கணும்னு சொன்னா அது திணிக்கிறதாகும். நான் வந்து எனக்குன்னு ஒண்ணு கல்விக்கு நான் வச்சுக்கிட்டு இதைத்தான் நீங்க சொல்லணும் நான் சொன்னா அது திணிக்கிறதாகும். ஒரு மதத்துக்காரங்க மத நம்பிக்கைய தேசபக்திங்கிற பேர்ல இன்னொருத்தங்க மேல திணிக்க வேணாமே. இந்த வந்தே மாதரம் சொல்றது ஏன் அளவுகோல் ஆக்குறீங்க? வந்தே மாதரம் சொல்வது தேசபக்திக்கு அளவுகோல் என்று ஏன் நீங்க ஆக்குறீங்க? ஒரு ஜனகணமான தேசபக்தி பாடல் இருக்குது, அதை வந்து எல்லாரும் தான் சொல்லிட்டு இருக்கிறோம், ஏன் அதை சொல்றோம்? அதுல வந்து ஒரு அந்த மாதிரியான ஒண்ணும் இல்ல, தாய் மண்ணை வணக்கம் கும்பிடுறோங்கிற மாதிரியான ஒரு மெசேஜ் இல்ல. அது மாதிரி சொல்லிட்டு போங்க. அந்த காலத்துல சுதந்திரத்துக்கு போராடும் பொழுது எல்லாரும் தானே போராடணும், முஸ்லீம்கள் போராடணும், சீக்கியர்கள் போராடணும், இந்துக்கள் போராடணும், மதத்துக்கு அப்பாற்பட்டவங்க போராடணும், எல்லாரும் தான் போராடணும். அப்ப எல்லாருக்கும் உள்ள ஒரு நாட்டில் வந்து அப்படி நினைக்கிறதுனாலதான் விவகாரம் வருது. இது நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்து ஐயாவுடைய அதை ஒட்டுன்னு இன்னொரு கேள்வி என்னன்னு கேட்டா, நபிகள் நாயகத்துக்கு முந்தி இயேசுநாதர் வந்தார், அவரை கடவுளுடைய தூதர்னு ஒத்துக்கிறீங்க, அதே மாதிரி தானே கிருஷ்ணர் வந்தார், அவரையே நீங்க இறை தூதர்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. கிருஷ்ணர் வந்து இயேசுநாதருக்கு முன்பு வந்தாரு அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. நாம என்ன சொல்றோம் கேட்டா, நீங்க கிருஷ்ணரை வந்து இறை தூதர்னு சொல்லலைய, கிருஷ்ணரை வந்து இறை தூதர் என்று நீங்க அறிமுகப்படுத்தல, இறை தூதருக்குரிய கடவுள் தேர்ந்த ஒரு வேதம் பெற்றார், அவரே கடவுள் என்றுதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர கடவுளுடைய தூதர் அவர் இருந்தாரு அப்படின்னு சொல்லல. பகவான் தான் சொல்றாங்க, கிருஷ்ணரை வந்து கிருஷ்ணரை பகவான் என்றுதான் சொல்றாங்க. கடவுளுடைய தூதர் என்று நீங்கள் சொல்லியிருப்பீர்களே, ஆனால் தான் அவரை என் தூதர் நீங்க ஏத்துக்கிறீங்க கேள்வி வரும். அப்ப கிருஷ்ணரை பொறுத்த வரைக்கும் அவங்க அறிமுகப்படுத்தக்கூடியது வந்து கடவுள் என்று சொல்லிதான் எங்களுக்கு மத்தியில் அறிமுகப்படுத்துறாங்க. அப்படிதான் இந்து மதத்தினுடைய அந்த உபதேசங்கள்ல, அவங்களுடைய உரைகள்ல, புஸ்தகங்கள்ல நம்ம படிக்கிறோம். அதனால வந்து இயேசுநாதரை வந்து அவங்க கடவுளுடைய மகன் என்று சொன்னா கூட அவங்களுடைய பைபிள் வேதத்துல அவரை மனிதராகவே சொல்லப்படுது, அவர் சிலுவையில் அறந்தாங்கன்னு சொல்லப்படுது. அறையும் போது கூட ஏழி ஏழி லாமா சபக்தானி, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று இயேசு சொன்னதாக பைபிள்ல சொல்லப்பட்டிருக்குது. அந்த மாதிரி அறிமுகப்படுத்தி இருந்தால் இந்த மாதிரி நம்ம கேட்கலாம். அதான் அதுல உள்ள விஷயம். வேற காழ்ப்புணர்ச்சிக்காக வேண்டி சிலதை ஒதுக்கிறது இல்ல. ஏ ரஹ்மான் சொன்னதுனால எல்லாம் ஒரு தவறு வந்து சரியானது ஆகிறாரு, அதுன்னு வழங்கிக்கணும்.